இந்த கேள்வி வந்து உங்களுக்காகவே கேட்கப்படுற ஒரு கேள்வி. என்னன்னா, உங்களுடைய பிஹெச்டி ஆய்வு புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள் குறித்து அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி அதெல்லாம் ஆர்வம் வந்தது? இலங்கையில் நடைபெற்ற போர், அதன் விளைவுகள் குறித்து கவிதைகள் வேற நிறையா எழுதியிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், ஒரு சின்ன ஒரு விளக்கம் தேவை. யூதர்களுடைய இடப்பெயர்வுக்கு அப்புறம் உலகத்திலே இன்றைக்கி மிகப்பெரிய இடப்பெயர்வு, டிஸ்பிளேஸ்மெண்ட், மைக்ரேஷனுங்கிறது ஈழத்தமிழர்களுடைய இடப்பெயர்வு தான். மனித குலம் சந்திக்க நேர்ந்திருக்கின்ற மிகப்பெரிய அவலம் அந்த ஹோலோகாஸ்டுக்கு அப்புறம் ஈழப்போர் தான். மிக குறிப்பாக நான் முள்ளிவாய்க்கால் தான் சொல்லுவேன். முள்ளிவாய்க்கால் தான். அதற்கு நம்ம அடுத்தவங்களை சொல்லுவாங்க, அதற்கு நானும் ஒரு முழு பொறுப்பு. அந்த குற்ற உணர்ச்சியோடு தான் நான் சாப்பிட்றேன், நான் தூங்குறேன், என்னுடைய அடுத்த அடியை நான் எடுத்து வைக்கிறேன். ஒரு தமிழச்சியாக ஆரம்ப காலத்தில் இந்த ஆய்வுக்கு நான் வர்றதுக்கு முன்னால் தொடர்ச்சியாக அப்போ 83-86 இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருந்ததுனாலும் 83 தான் அது வெடித்து கிளம்பியது. 83 நம்ம மாணவர்கள் அத்தனை பேரும் ஆதரவாக போராட்டங்கள் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கப்ப இந்த பிரச்சனையின் மீது என்னுடைய கவனம் திரும்பியது. அவர்களுடைய படைப்புகள் எனக்கு கவனத்துக்கு வந்தப்போ 2001-2002 உலகெங்கிலும் இருக்கிற ஈழத்தமிழர்கள் ஏன் அவர்கள் தமிழ்ங்கிற ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க, எங்கே போனாலும் தமிழ் எழுதுகிறாங்க. நிறைய பேர் அதை புலம்பல் இலக்கியம் வாங்க, இங்கே இருக்கிற இலக்கியவாதிகள் வந்து புலம்பெயர்ந்த இலக்கியம் கிடையாது, புலம்பல் இலக்கியம்தான். எங்கள் ஊர், எங்கள் நாடு, நான் இப்படி இருக்கேன், நான் இப்படி இருக்கேன், அடுத்த வேலையை பார்க்காம அப்படின்லாம் ஒரு விமர்சனம் இருந்தது. மிகையாக அவங்க தங்களை அப்படி வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதுலேருந்து தான் நான் என்னுடைய ஆய்வு ஆரம்பிக்கிறேன். அப்போ மொழியை ஏன் ஒரு முக்கியமாக அவங்க எடுத்துக்கிறாங்க? இப்போ கீழே விழுந்தா நீங்கள் தெலுங்கராக இருக்கலாம், மலையாளியாக இருக்கலாம், கீழே விழுறப்ப உங்கள் தாய்மொழியில் தான் நீங்கள் அம்மான்னு கற்றுவீங்க. கண்டிப்பாக, கண்டிப்பாக. அப்போ அவங்க துயரத்தை அவங்க வந்து தாய்மொழியில் தான் சொல்ல வேண்டிய கடம் நிர்பந்தத்தில் இருக்காங்க. கண்டிப்பாக. அதனால சொல்றது சிலருக்கு மிகையாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு தெளிவு வந்தது. புலம்பெயர்ந்த இலக்கியம் அப்படிங்கிற ஒன்று எனக்கு ஒரு நல்ல செறிவான முறையில் அறிமுகப்படுத்தினது ஈழத்தில் இருந்து ஆஸ்திரேலியாவில் வசிக்கிற எஸ் பொன்னுத்துறைங்கிற ஒரு எழுத்தாளர். சரிங்க. எஸ் போங்கிற ஒரு மிகப்பெரிய படைப்பாளி. அவர் மூலமாக தொடர்ந்து நான் அவங்களுடைய அத்தனை தமிழ் படைப்புகளையும் வாசிக்க ஆரம்பித்தப்போ அது ஒரு துயரத்தின் காரணமாக ஒரு மிகப்பெரிய இலக்கியமாக உருக்கொண்டிருக்குன்னு எனக்கு தெரிய வந்தது. இப்போ இந்த இலக்கியத்தை தமிழில் சொல்கிறது உண்மை, அது சரியான இதுதான். ஆனால் இது ஆங்கிலத்தில் இவர்களுடைய பாடுகள், இவர்களுடைய பிரச்சனைகள் போகிறப்போ ஒரு இன்டர்நேஷ்னல் அட்டென்ஷன் கிடைக்கும். கண்டிப்பாக, கண்டிப்பாக. அப்போ ஆங்கிலத்தில் யாராவது எழுதுகிறாங்களா, அது ஆங்கிலத்தில் நம்மளால் கொண்டு போக முடியுமா? ஏன்னா நான் அந்த கதைகளெல்லாம் சில கதைகளை மொழிபெயர்த்து பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணேன். இப்போ ஆங்கிலத்தில் பண்ணுறப்ப அதற்கான கவனம் பரவலாக கிடைச்சிது அப்படிங்கிற புள்ளியில் தொடங்கி தான் ஆஸ்திரேலியா, கனடாவில் புலம்பெயர்ந்திருக்கிறவர்களுடைய ஆங்கில படைப்புகள்னு எடுத்தேன். அப்புறம் நேரோ டவுன் பண்ண தான் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மெக்கின்டயர் தலையசிங்கத்துடைய நாடகங்கள். சரிங்க, சரி. பொதுவாக நான் ஒரு நாடகக்காரி, நாடகத்திலே ஆர்வம் மிக்கவள், பங்களிப்பாளருங்கிறதுனால எத்தனை பக்கம் நீங்கள் எழுதினாலும் எவ்வளவு பேசினாலும் ஒரு நாடகம் அதை ஒரு பவர்ஃபுல்லாக சொல்கிற அளவுக்கு வேறு எதுவும் சொல்லுவதில்லைங்க. கண்டிப்பாக. ஆதியிலே சொற்கள் இருந்தன என்பதை ஒரு நாடகக்காரனும் நாடகக்காரச்சியும் நம்ப மாட்டாங்க. ஆமாம். அதனால நான் அவரை சூஸ் பண்ணி அவருடைய நாடகங்கள் எடுத்து முழுக்க முழுக்காவே ஈழத்தமிழருடைய இப்போ இருக்கிற அரசியல் காலகட்டம், அவர்களுடைய பொருளாதார சரிவு, அவருடைய சமூக சூழ்நிலை, இவைகளை உரக்க பேசுகின்ற நாடகங்கள். நல்ல விஷயம். அப்போ இவ்வளவு பெரிய ஒரு பெரிய போர்க்குற்றம் நிகழ்ந்திருக்கு, மனித உரிமை மீறல்கள் நிகழ்ந்திருக்கு, எப்படி வந்து உலகத்தின் பார்வையில் இருந்து இலங்கை வந்து தப்பித்து கொண்டிருக்கிறது, ஏன் அவர்கள் போர்க்குற்றவாளியாக நிறுத்தப்படவில்லை மக்கள் மன்றத்திலோ இல்லை ஐநாவிலோ, இப்படியாகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்கிறார். இப்போ அதை வந்து நான் என்னுடைய ஆய்வின் மூலமாக இந்திய வாசகர்களுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டு வாசகர்களுக்கு கொண்டு வர வேணும்னு நினச்சேன். அப்படி தான் அந்த ஆய்வு ஆரம்பித்தது. அந்த ஆய்வையும் புலம்பெயர்ந்து அலைந்து உழல்கின்ற ஈழத்தமிழர்களுக்கு தான் சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன். குறிப்பாக 18-2005 முள்ளிவாய்க்கால் நினைவுக்கு தான் அதை சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன். நல்ல விஷயம், நல்ல விஷயம். அந்த படைப்பு வந்து அனைத்து தமிழர்களுக்கும் சென்று சேரணும்னு எங்கள் சிறகு இதழ் மூலமாக நாங்கள் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. இறுதியாக ஒரு கேள்வி. தமிழர் திருநாள் தை 1, இந்த நல்ல நாளில் உள்ளூர் தமிழர்களுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் தாங்கள் கூறவிருக்கின்ற
பொங்கல் சிறப்பு செய்தி? பொங்கல் என்பதை விட இதுதான் தமிழ் புத்தாண்டு. கண்டிப்பாக அந்த செய்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற செய்தி. பெரியார் ஒரு முறை கேட்டார், தமிழனுடைய பழம்பெருமையை பேசுகிறீங்களே, தமிழன் தமிழன் யார் அந்த தமிழன், அவனுக்கு ஒரு வருஷமாவது இருக்கா? யாரோ சொன்ன 60 வருஷத்தை கொஞ்சம் கூட சிந்திக்காமல் இப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்கிற தமிழா, உனக்கு எதுக்கு வரலாற்று பெருமைன்னு கேட்டார் கோபத்தில். அதனால் சிந்திச்சு புத்திபூர்வமாக யோசித்து தை முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டு, தமிழ் ஆண்டின் தொடக்கம் என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு பொங்கலை தை முதல் நாளை தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுங்கள். அதை உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். உண்மையாக நம்முடைய பண்பாட்டையும் நம்முடைய அந்த வேரையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது தான் நல்ல சிறப்பான தமிழ் பொங்கலாக தைப்பொங்கலாக இருக்க முடியும். அந்த வகையிலே தமிழ் புத்தாண்டு தை பிறந்தது, தமிழ் புத்தாண்டு தொடங்கியது அப்படி என்று சொல்வதற்கு நிறைய சான்றுகள் இருக்குது. சிலப்பதிகாரத்திலிருந்து சான்றுகள் இருக்குது. ஏன்னா அறுவடை காலம், மக்கள் மனமகிழ்ச்சியோடு இருக்கிறது, சூரியனுடைய அந்த உதயம், இதெல்லாமே நீங்கள் கீழைத்தைய நாடுகளில் பார்த்தீங்கன்னா தாய்லாந்து ஜப்பான் எல்லாமே தையை ஒட்டி தான் ஆண்டு பிறக்கின்றது. கீழைத்தைய நாடுகளில் விஞ்ஞானபூர்வமாக, அறிவியல் பூர்வமாக, பண்பாட்டு ரீதியாக தை முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டு. அந்த தெளிவோடு தமிழ் பொங்கலை இனிப்பாக குழந்தைகளோடு அடுத்த தலைமுறைக்கு வரலாற்றை மிகச்சரியாக சொல்லி கண்டிப்பாக நிறைவான மகிழ்ச்சியான பொங்கலை கொண்டாடுங்கள். தமிழ் புத்தாண்டு, தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். இணைய வாசகர்களுக்கு வணக்கம். இதுவரை நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் மிக பொறுமையாக, தெளிவாக, அழகாக, எல்லோரும் புரியும் ஒரு விதத்தில் வந்து நீங்கள் பதிலளிச்சிருக்கீங்க. இதுக்காக எங்கள் சிறகு இணையதள் மூலமாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிட்டு பொங்கல் வாழ்த்துக்களையும் நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறோம். நன்றிம்மா. நன்றி சேனன், ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. உங்கள் மூலமாக சிறகு இணைய இதழ் வாசகர்களை சந்திக்க நேர்ந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. நன்றி.